வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. மதுரையில் பிரபல யோகா மையத்திற்கு யோகா பயிற்சிக்காக சென்ற 13 வயது சிறுமிக்கு யோகா மாஸ்டரே பாலியல் தொல்லை கொடுத்ததாக பகீர் புகார் எழுந்திருக்கிறது. யோகா மாஸ்டர் தவறு செய்தது உண்மையா? மதுரை திருமங்கலத்தில் பிரபல மடத்தில் யோகா பயிற்சி கற்றுக்கொள்ள சென்ற 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக யோகா மாஸ்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். யோகா மாஸ்டர் சிறுமியிடம் அத்துமீறியது உண்மையா? திருமங்கலம் மதுரை சாலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவன மடம் உள்ளது. இந்த தபோவனத்தின் ஒரு பகுதியை குருநாதன் என்பவர் வாடகைக்கு எடுத்து நடத்தி வருகிறார். இதில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் யோகா கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. இங்கு யோகா மாஸ்டராக பணிபுரிந்து வந்தவர் திருமங்கலம் பாண்டியன் நகரை சேர்ந்த 64 வயதான குருநாதன். பள்ளி விடுமுறையால் அதிகளவில் மாணவ மாணவிகள் ராமகிருஷ்ணா தபோவன மடத்தில் யோகா கற்று வருகின்றனர். திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி ஒருவரும் கடந்த 2 வாரங்களாக யோகா பயிற்சி கற்றுக்கொண்டு வந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை யோகா பயிற்சி முடித்து சிறுமி வீட்டுக்கு புறப்பட்ட போது யோகா மாஸ்டர் குருநாதன் சிறுமியை அவரது அலுவலக அறைக்குள் அழைத்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து சிறுமி அவருடைய தாயிடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் தாய் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் யோகா மாஸ்டர் குருநாதன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யோகா கற்றுக்கொள்ள சென்ற சிறுமிக்கு மாஸ்டரே பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் மதுரை பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் காதலுக்கு கணவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் மனமுடைந்த மனைவி உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு காதலித்தது ஏன்? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடு அருகே உள்ள முதியனூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சிவண்ணா 15 வருடங்களுக்கு முன்பு தாளவாடி அருகில் உள்ள திகினார் கிராமத்தைச் சேர்ந்த குமாரி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. சிவண்ணா மனைவி குமாரிக்கும் எதிர் வீட்டில் வசிக்கும் தினேஷ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இரு வீட்டாருக்கும் விவகாரம் தெரிந்து அடிக்கடி பிரச்சனை நடந்துள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான குமாரி திங்கட்கிழமை அதிகாலை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சென்ற குமாரியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குமாரியின் இறப்பிற்கு எதிர் வீட்டை சேர்ந்த தினேஷ்தான் காரணம் என கூறி உடலை அவர் வீட்டு முன்பு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினேஷை கைது செய்தால்தான் குமாரியின் உடலை எடுப்போம் என கூறி போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சென்ற சத்தியமங்கலம் டிஎஸ்பி சுப்பையா, தாளவாடி ஆய்வாளர் அன்பரசு ஆகியோர் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தலைமறைவான தினேஷ் மீது உறுதியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவருடைய பெற்றோரை ஆசனூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து தினேஷ் வீட்டு வாசலில் இருந்த குமாரியின் உடலை கைப்பற்றி சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்தனர். குமாரியின் கணவர் சிவண்ணா அளித்த புகாரின் பேரில் தினேஷ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர்.